ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட தேர்டு கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைலில் பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் கேஜி வெயிட் வர இந்த கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் செலுத்தி எடுத்துடலாம். ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். 125 ml கப்பில் நான் 2 tablespoons டார்க் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாமே நம்ம மைதா வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம செலுத்தி எடுக்க போகிறோம். இப்போ செலுத்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக வச்சிடலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் செலுத்தி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த 1/2 கிலோ கேக்குக்கு நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பாகு மாதிரி காய்ச்ச வேண்டாம், சர்க்கரை வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 6 inch கேக் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட்டி இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேக்குக்கு 2 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 teaspoon நான் வந்து சாக்லேட் மிக்ஸு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். பட்டர் எசன்ஸ் 1/4 teaspoonும் 3-4 drops அளவுக்கு மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 tablespoon நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 3 எசன்ஸும் சேர்க்கும்போது நமக்கு பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரியே இருக்கும். உங்கள்கிட்ட சாக்லேட் மிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அப்போ தான் கேக் வந்து ஃப்ளாப் ஆகாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கோகோ பவுடரும் மைதாவும், அது ரெண்டையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 teaspoon அளவுக்கு நான் கேக் ஜெல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கேக் ஜெல் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா வேறு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட ரெசிபிஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேக் ஜெல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் பேட்டர் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக வரும். இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 tablespoons சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பேச்சில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேக் பேட்டர் ரெடியானதுக்கப்புறம் நான் இங்கே 6 inch கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பேட்டரை ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ கேக் பண்ணுறதுக்கு 6 inch கேக் டின் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கேக் வந்து ஹைட்டாக வேணும்னா 5 inch எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை வந்து நான் வெட்டி இன்க்ரீடியன்ஸ் பீட் பண்ணும்போதே ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30-35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்குக்கு தேவையான க்ரீம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். க்ரீம் பீட் பண்ணுற வீடியோலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்போ கேக்கை பார்க்கலாம். ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். கேக் கூல் ஆகாமல் நீங்கள் சூடோடு அப்படியே கட் பண்ணிங்கன்னா கேக் வந்து பொடிஞ்சு போயிடும். அதனால் கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சுகர் சிரப்பை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை வந்து அடுத்த லேயரில் கொடுத்துக்கிறேன்.
இப்போ ஐசிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம க்ரீம் பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீமை வந்து அடுத்த லேயரில் கொடுத்துக்கிறேன். இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் கொஞ்சமாக செரீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி செகண்ட் லேயர் கேக்கு வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயரில் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மூணு லேயரையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் கேக்கை வெட் பண்ணுறதை விட சாக்லேட் கேக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வெட் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணும்போது மாய்ஸ்டாக இருக்கும். கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் பண்ண கேக்கை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ கேக்கை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் முடித்ததுக்கப்புறம் கேக்கை வந்து ஒரு 10-20 நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை வந்து கேக்கை சுற்றி டிசைன் பண்ணிக்கலாம். கேக்கை சுற்றி சாக்லேட் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். சின்ன ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன். அதை வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான 1/2 kg வெயிட் வர பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நம்ம ஓவன் இல்லாமல் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணி சாப்பிடும்போது கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.